உலகாளும் சாயி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். உங்கள் எல்லோருக்கும் ஓம் சாய்ராம். இன்றைக்கி ஸ்ரீ சாய் சச்சரித்திரத்தோட 11th சாப்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கடவுளை வந்து ரெண்டு வகையில் நம்ம வந்து வணங்கலாம். சகுண பிரம்ம ஃபார்ம்லேயும் இல்லாட்டி நிர்குண பிரம்ம. சகுண பிரம்ம அப்படின்னா உருவமோட ஒரு ஒரு ஐடல், ஒரு விக்கிரகம், ஒரு சிலை. இதை வந்து வணங்கிறது வந்து சகுண பிரம்மா. இது எப்படின்னா சகுணோபாசனான்னு பேர் இதுக்கு. சகுண அப்படின்னா வித் ஃபார்ம், உபாசனானா வர்ஷிப். இது தான் அதோட மீனிங். அல்லது நிர்குண பிரம்மா அப்படின்னா எந்த விதமான ஐடலும் இல்லாமல் வெறும் மனசுலேயே வந்து ஒரு சக்தியை வந்து நம்ம எடுத்துட்டு அந்த சக்தியை வந்து நம்ம வணங்கிறது தான் நிர்குண உபாசனா அப்படின்னு பேர். நம்ம ஆரம்பத்தில் எல்லாருக்குமே வந்து நிர்குண உபாசனா வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம மனுஷனுக்கு வந்து, மனிதர்களுக்கு எப்போவுமே வந்து உருவத்தை பார்த்து அதை வணங்குற ஒரு தன்மை தான் நமக்கு இருக்குது. அதனால் இறைவனையும் நம்ம அப்படி தான் ஒரு விக்கிரகமாக வச்சுட்டு, ஒரு ஃபோட்டோவாகவோ ஒரு இமேஜை வச்சுட்டு தான் நம்ம வந்து பூஜை பண்ணுவோம். அப்போ தான் நமக்கு வந்து அது மேலே ஒரு ஈர்ப்பு தன்மை வரும், ஒரு டெடிக்கேஷன் இருக்கும். அது மாதிரி இருக்கும்போது இதுக்கு அடுத்தடுத்த நிலைமை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி சகுண உபாசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது, ஒரு ஐடல் வர்ஷிப் பண்ணிகிட்டே இருக்கும்போது இதோட அடுத்த நிலை நமக்கு எந்த ஒரு விக்கிரகமே தேவைப்படாது. மன கண்களால் ஒரு இறைவனோட சக்தியை நம்ம பார்த்து அப்படியே நம்ம தியானத்துக்கு போயிடுவோம், பூஜை பண்ணிகிட்டு இருப்போம். இதுதான் வந்து பாபா என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து எல்லாரையும் முதல்ல சகுண உபாசனாலேருந்து நீங்கள் ஆரம்பிங்க, கடவுள் வழிபடுறது. அதுக்கப்புறம் அதுவாகவே நிர்குண உபாசனை ஆகிடும், அப்போ உங்களுக்கு எதுவும் தேவைப்படாது, அந்த பக்தி வந்து நிறையா இருக்கும் அப்படிங்கிறாரு. பாபா வந்து அவரை பார்க்கறதுக்கு நிறைய பேர் ஷிரடிக்கு வருவார். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவார்னா, நீ என்னை பார்க்க வேண்டாம், நீ அந்த ஊருக்கு போயிடு, நீ இந்த புக்கை படி, நீ இங்கே இருக்காத, நீ அந்த மடத்தில் போய் உக்காந்துக்கோ, நீ தியானம் பண்ணுன்னு ஒத்தொத்தரையும் அமுச்சிருவார். அப்போது சில பேர் நினச்சிப்பாங்க, எங்களை மட்டும் ஏன் இப்படி அனுப்புகிறாரு அப்படின்னா. அந்த சில பேர் பாபா வந்து ஒரு சாதாரண மனுஷனாக நினச்சிக்கிட்டு ஷிரடியில் மட்டும்தான் அவர் இருப்பார், ஷிரடியை விட்டால் அவர் வேறு எங்கேயுமே போக முடியாதுன்ற ஒரு மனநிலை இருக்கக்கூடியவங்க கிட்ட பாபா இப்படி சொல்வார். ஆனால் பாபா வந்து பரபிரம்ம ஸ்வரூபம், எங்கே வேணாலும் எந்த நிமிஷம் வேணாலும் அவர் எப்போ வேணாலும் தோன்றலாம். இந்த உண்மை இவங்களுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்கு பாபாவுக்கு வந்து உருவம் தேவையில்லை. அவர் வந்து காற்றுலேயும் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம், அவர் சூக்ஷ்மத்திலையும் இருப்பார் அப்படிங்கிறது இந்த உண்மையை புரிய வைக்கிறதுக்காக இந்த பக்தர்களுக்கு இந்த ஒரு வேலையை கொடுத்துருப்பார். பல மகான்கள், பாபா போல பல மகான்கள் வந்து ஒரு ஏன் வந்து உலகத்துக்கு வராங்க, ஏன் இங்கே வந்து பூமியில் அவதரிக்கிறாங்கன்னா, எல்லாத்தையும் வந்து ஒழுக்கப்படுத்துறதுக்கு, ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு. இந்த ஒரு வேலை முடிஞ்சிருச்சு, எல்லாமே ப்யூரிஃபை பண்ணியாச்சு, எல்லாரோட என்ன சொல்கிறது, மனசில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து சுத்தப்படுத்திட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து அவங்க வந்த இடத்துக்கே அவங்க திரும்பி போய் சேர்றாங்க. அப்போது நம்ம கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், பகவத்கீதையிலையும் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி மகான்கள், இந்த ரிஷிகள், மகா முனிகள்லாம் வந்து அவரோட ஆன்மாவோட அம்சங்கள். நான் வந்து ஒவ்வொரு அடுத்தடுத்த யுகத்தில் வந்து திருப்பி திருப்பி நான் வந்துட்டே இருப்பேன் அப்படின்னா, என்னோடய சொரூபத்தில் இவங்கெல்லாம், என்னோடய ஆன்மா இவங்கெல்லாம், என்னோடய பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் மீ, இவங்க வந்துக்கிட்டு இந்த உலகத்துக்கு என்ன தர்மத்தை எப்படி வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணணுமோ அதுக்காக வழி இவங்க தேடிக்கிட்டு வருவாங்க அப்படிங்கிறது ஸ்ரீகிருஷ்ணரும் சொல்கிறாரு. பாபாவுக்கும் தன் எதுக்காக இங்கே வந்திருக்காருன்ற அவரோட மிஷன் அவருக்கு தெரியும். நான் ஏற்கனவே நேத்திக்கு முந்தா நேத்திக்கு பல சாப்டர்ஸில் சொல்லியிருக்கேன். அவர் வந்து ஹிந்து முஸ்லீம் யூனிட்டிக்காக வந்தார். அன்பு, பாசம், நேசம், அது எல்லாமே வந்து கொண்டு வந்து நிலைநாட்டணும். அதே மாதிரி பற்றற்ற வாழ்க்கை, இறைவனை நோக்கி போகணும், இதெல்லாம் தான் அவரோட மெயின் குறிக்கோள். அவரோட வர்ஷிப்பான அவர் என்ன சொல்கிறார்னா, என்னை வணங்கிறது வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும், நான் வந்து எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் வைக்கலை. அவரை பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சத் சித் ஆனந்த், அதோட முழுமை பாபா. சத் சித் ஆனந்த் அப்படின்னா எப்படின்னா, ஆங்கிலத்தில் வந்து பியோர் நாலெட்ஜ், ட்ரூத், ஹாப்பினஸ், இதோட டோட்டல் ஃபார்ம். இதுவே நம்ம வந்து தமிழில் சொல்லணும்னா தூய்மையான அறிவு, மெய், அதே மாதிரி சந்தோஷம், இந்த மூணோட கலந்த கலவை தான் சாய், சச்சித் ஆனந்த் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஹேமாட் பந்த் சொல்கிறாரு. பாபா வந்து தன்னை வணங்கிறதுக்காகவோ அவர் வழிபடுறதுக்கான வழிமுறைகள் வந்து ரொம்ப சுலபமாக வச்சுட்டார். எனக்கு எந்த ஒரு பூஜை புனஸ்காரம் வேண்டாம், எந்த ஒரு ரிச்சுவல் வேண்டாம், என்னை இப்படி தான் பண்ணணும், எனக்கு வந்து நீங்கள் மந்திரங்கள் சொல்லணும், இல்லாட்டி எனக்கு புஷ்பத்தால் பூஜை பண்ணணும், எனக்கு நைவேத்தியம் பண்ணணும், எதுவுமே இல்லை.
மனசில் என்னை சாய் சாயின்னு நினச்சிக்கோ. இதுதான் மிகப்பெருந்த பெரிய ஒரு ஆராதம், தட் இஸ் ப்ரேயர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல வழி அப்படின்றது மட்டும் நமக்கு சொல்லு. எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணியிருக்கார் பாருங்க பாபா நமக்கு வந்து. அப்போது இந்த மாதிரி பாபாவை வந்து பார்க்குறதுக்காக நிறைய பேர் வரும்போது, ஒரு இவர் நம்ம தாதா பட்ட கேல்கரும் நூல்கரோட ஃப்ரெண்டு, தாத்தியா சாஹேப் நூல்கரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து டாக்டர் பண்டித் அப்படிங்கிறவர் பாபா பார்க்க வர்றாரு. அவருக்கு எதுவுமே தெரியாது, அவர் ஒரு சிம்பிள் பர்சனாக வராரு. இவர் கூட வந்து தர்ஷனுக்கு போகும்போது அவர் கூட வந்து கேல்கர் போகிறார். கேல்கர் வந்து பாபாவை பூஜை பண்ணுறதுக்கான அவரோட விருப்பப்படி சந்தனமும் கொஞ்சம் பூ அதெல்லாம் எடுத்துன்னு போகிறார். பாபா கிட்டே போய் நின்று அவர் பூஜை பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த கூட போன டாக்டர் பண்டிட்ட வந்து திடீர்னு அந்த சந்தனத்தை எடுத்துட்டு பாபாவோட நெத்தியில் இந்த திரிபுண்டை மாதிரி போடுறார். திரிபுண்டனா சிவனுக்கு மூணு லைன் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து மூணு ஹாரிசான்டல் லைன் போட்டுடுறாரு. இது வரைக்கும் யாருக்குமே தைரியமே இல்லை பாபா கிட்டே போயிட்டு அவரை தொட்டு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. மகல்சா பற்றி மட்டும்தான் அவர் கழுத்துக்கிட்ட சந்தனம் பூசுவார், அதுக்கு மேல் கொண்டு யாருமே பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி யாராவது செஞ்சுருந்தா எல்லாருக்கும் வந்து தோணும் பாபா கோவப்படுவார் அப்படின்னு. ஆனால் இந்த தடவை பாபா பண்டித்தை பார்த்து கோவப்படலை. எல்லா பக்தர்களுக்கும் ஒரே ஆச்சரியம், கோவப்படக்கூடிய பாபா ஏன் கோவப்படலைன்னா. அப்போ பாபா சொல்கிறாரு, டாக்டர் பண்டிட் வந்து என்ன தன்னோட குரு காக்கா புராணிக் அப்படின்ற ஒரு குருவாக நினச்சி தான் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்காரு அப்படின்னு. இதை வந்து ஆமாவா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பண்டிட் கிட்ட போய் கேட்குறாங்க தாதா பட் கேல்கர்லாம், நீ எப்படி இந்த மாதிரி போய் பாபாவோட நெத்தியில் இதை போட்டேன்னா, நான் என்னோட குருவாக நினச்சி நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு அவரும் சொல்கிறார். அப்போது பாபாவோட திரிகாலதர்சி, எவ்வளோ பெரிய திரிகாலதர்சி பாருங்க, அவரோட பண்டிட்டோட குரு யாருன்னு பாபாவுக்கு தெரிஞ்சு அவர் அவரை குருவை எப்படி அவர் வந்து அவருக்கு அந்த திரிபுண்டு போடுறாருன்னு தெரிஞ்சுட்டு தன்னையும் அப்படி நினச்சிருக்காருங்கிறது ஒரு ஒரு வினாடியிலே தெரிஞ்சுக்கிட்டார். அப்போது அவர் எப்பேற்பட்ட ஒரு மகாசக்திங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் இந்த சாப்டரில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வரும். ஹாஜி சித்திக் ஃபால்கேன்னு ஒரு பாபா பக்தர், அவர் வந்து கல்யாணுக்கு சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு முஸ்லீம் பர்சன். அவர் வந்து யாத்திரைக்கு போயிருந்தார், மெக்கா மதீனாலாம் யாத்திரைக்கு போய். இது ஒரு வசதியான குடும்பத்துக்கு சேர்ந்தவர், படித்தவரும் கூட. அவருக்கு யாரோ பாபாவை பற்றி ரொம்ப நல்ல விஷயங்கள் சொன்னதுனால அவர் ஷிரிடியில் வந்து பாபாவை வந்து தரிசனம் பண்ணிக்கிட்டால் இந்த மெக்கா மதீனா எல்லாம் முடிச்சுட்டு இந்த பாபாவையும் பார்த்த புண்ணியம் எல்லாமே அவருக்கு சேர்ந்து வரும்ன்ற ஒரு எண்ணத்தோடு அவர் வந்திருக்கார். ஆனால் பாபா வந்து அவரை துவாரகாமையில் வரவே விடலை. 9 காலம் பாபா வந்து அவர் வரவிடாமல் சாவடியில் ஒரு இடத்துல உக்காந்தவர் உக்காந்தபடியே விட்டுட்டார் அவரை வரவிடல். அப்போது இந்த ஃபால்கேக்கு வந்து ரொம்ப வெறுத்து போய்டுறது, மன வருத்தமாக இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, பாபாவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய யார் யாருன்னு கிட்டே வந்து நம்ம வந்து ரெக்கமெண்டேஷன் கேட்டு பாபாவை போய் பார்க்கலாம். அப்போ ஷாமாவை போய் பிடிக்கிறார். ஷாமா என்ன பண்ணுறார், இவர் மேலே மனசு உருகி அவர் வந்து பாபா கிட்டே கேட்குறாரு, ஏன் பாபா இத்தனை பேர் வந்து துவாரகா மாயில் ஏறி இறங்கி வராங்க, எல்லாரையும் உள்ளே விடுற, ஏன் இவரை வந்து நீ விட மாட்டேங்கிறேன்னா. அப்போ பாபா சொல்கிறாரு, நானாக விடலை, இந்த ஃபக்கீர் அல்லா அப்படிங்கிற வந்து விட மாட்டேங்கிறாரு, நீ போ அந்த ஃபால்கே கிட்டே நான் கேட்குற இந்த மூணு கேள்வி கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. ஷாமாவும் போய் மூணு கேள்வி கேட்குறாரு, அதுக்கான பதிலும் கொண்டு வந்து கொடுக்குறாரு. பாபா அந்த பதிலை கேட்டு ஒரு மாதிரி கொந்தளிச்ச மாதிரி ஆயிட்டு அதுக்கப்புறம் வந்து அவரை கோவத்தெல்லாம் சாந்தப்படுத்தி ஃபால்கேயை வந்து அவரோட தர்பாரில் சேர்த்துக்கிறாரு. பாபா வந்து என்னன்னா, அவர் ஏன் உடனடியாக அவரை சேர்த்துக்கலன்னா, அவரோட பொறுமையை சோதிக்கிறாரு, அவருக்கு பொறுமை இருக்கா இல்லையான்னு. அதே மாதிரி அவருக்கு வந்து இந்த மெக்கா மதீனா இந்த மாதிரி யாத்திரைக்கு போயிட்டு வந்த ஒரு ஆணவம் இருந்தது. அந்த ஆணவத்தையும் அந்த அகங்காரத்தையும் வந்து அடியோட எடுத்து போட்டுடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரை வந்து கிட்ட நெருங்காமல் பண்ணியிருந்தார். இந்த விஷயங்கள்லாம் நம்ம போல வெளியில் இருக்கிற பார்க்குறவங்களுக்கு வந்து தோணாது, என்ன எல்லாரும் போகிறாங்க மஸ்ஜித்துக்கு அவரை மட்டும் போக விடலையே அப்படின்னு நம்ம வந்து வருத்தப்படுவோம். ஆனால் இதோட உள் ரகசியம் ஆழமான கருத்து என்னன்றது பாபாவுக்கு மட்டும்தான் தெரியும். பாபாவுக்கு வந்து எப்போவுமே அவரோட பக்தர்கள் வந்து புனிதமாக இருக்கணும், அந்த பிராரப்தம் என்ன இருக்கும் அந்த பிராரப்தத்தை வந்து முழுக்க அவங்க அனுபவித்து முடிச்சுட்டு இனிமேல் வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை தான் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கோவத்தையே பாபா காமிச்சிருக்கிறார். இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு இங்கே ஒரு தகவல் சொல்கிறேன். இந்த சச்சரித்திரத்தில் இல்லை, நான் வந்து வேறு புஸ்தகத்தில் படித்ததில் சொல்லியிருக்கேன்.
இந்த முதல் கேள்வி பாபா கிட்ட என்ன, இந்த ஃபால்கே கிட்ட பாபா என்ன கேட்டு அனுப்புறாருன்னா, பாரவி வெல் அப்படிங்கிறது 12வது கிணறு கிட்ட வர முடியுமா அவனால் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கான ஆக்சுவல் அர்த்தம் என்னங்கிறது பல பேருக்கும் தெரியல, எனக்கும் ஆரம்பத்தில் புரியல என்னது 12வது கிணறு அப்படின்னு. அப்படின்னு அந்த மாதிரி ஒரு இடமே ஷிரிடியில் இல்லை. அது என்னன்னா, நம்மளுடைய உள்ள நம்ம மனசுக்குள்ள நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய 12 வெல், வெல்னா ஒரு கிணறுகள், என்ன மாதிரி கிணறுகள் அப்படின்னா, அதெல்லாம் வந்து 12 இன்னர் டிசிப்ளின்ஸ், நமக்குள்ள நம்ம வளர்த்துக்க வேண்டிய 12 நல் குணங்கள் என்னென்னா, விவேகம், வைராக்கியம், சத்சங்கம், தியானம், பக்தி, ஸ்ரத்தா, சபூரி, இதை மாதிரி வந்து ஒரு 12. இந்த 12 அவர் ஃபால்கே கிட்ட இருக்கா, பொறுமை இருக்கா, எனக்காக காத்துன்னு இருக்கானா, அகங்காரத்தை விடுறானா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பொறுமையை சோதித்ததுக்கப்புறம் தான் பாபா அவரை தன்னோட சபா மண்டபத்துலேயும் அவரோட தர்பாரில் ஏற்றுக்கிறாரு. இதுக்கு நடுவில் அவர் வந்து அவரை எப்படி சோதிச்சிருக்கார்னா, இவரை வந்து தன்னோட டிசைப்பிளாக ஏற்றுனதுக்கப்புறம் அடிக்கடி போயிட்டு போயிட்டு வருவார் இந்த ஃபால்கே. நான் சொன்னையில் அவர் ரொம்ப வசதியான ஒரு குடும்பத்துக்கு சேர்ந்தவர். அவர் ரொம்ப வெள்ளையர்னு நல்ல ஒரு ஹை கிளாஸ் துணி தான் போட்டுன்னு வருவார். அப்போ ஒரு தடவை பாபாவை பார்க்க வரும்போது துவாரகா மாயில் வந்து சாணியை போட்டு மொழிவு இருப்பாங்க, அது ஈரமாகவே இருக்கும். இவர் நின்றுக்கிட்டே இருப்பார், பாபா உட்கார் உட்காருனா அவர் உட்கார மாட்டார், ஏன்னா அவரோட ட்ரெஸ் அழுக்கா போயிடும் அப்படிங்கிறதுக்கு. ஆனாலும் பாபா வந்து ஒரு கொஞ்சம் அதட்டி சொல்கிறார், உட்காருன்னா உட்காருன்ட்டு. அவர் பாபாவை மதித்து உக்காந்துடுறார். ஆனால் உள்ளுக்குள்ளே அவருக்கு சின்னதாக இருக்கும், நம்மளது கரப்படைஞ்சிருமே நம்மளோட வெள்ளை ட்ரெஸ்ஸுன்னு. பாபா கிட்ட பேசி முடிச்சுட்டு அப்போ எப்போ எழுந்துக்கிறாரோ, எப்படி உக்காந்தாரோ, அதே வந்து வெள்ளை வெளியிருந்தான் அந்த துணி இருந்தது தவிர, அந்த சாணியோட கரை வந்து அவர் சட்டையிலையோ அவர் போட்டுன்ற ட்ரெஸ்ஸில் வந்து படவே இல்லை. இதுதான் பாபா. நம்ம என்ன பயத்தோடு இருக்கோமோ, நம்மளை உள் மனசு, நம்ம வெளி மனசு, நம்ம எண்ணங்கள் எல்லாத்தையும் வந்து அவர் புரிஞ்சுண்டு நம்மளை வந்து ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வருவார். அதனால் நம்ம எல்லாரும் அவர் காலடியில் சரணாகதியாக கடந்து நம்ம வாழ்க்கையை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டோன்னா ரொம்ப ஆனந்தமாக இருப்போம். உங்கள் எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். நாளைக்கு சாப்டர் 12 பற்றி பேசுகிறேன். ஓம் சாய்ராம்.